வணக்கம். இந்த வகுப்பு வந்து மெய்ப்பாடு பற்றிய தொடர்ச்சி தான். இதில் வந்து இது இந்த சேனலில் நான் போட்டிருக்கேன். இது வந்து தமிழ் கிராமர் ஃபார் ஆல்ன்ற சேனலில் வருது. யூபிஎஸ்சி மாணவர்களும் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களும் இதை பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம யூபிஎஸ்சி என்ற சேனலில் வந்து உங்களுக்கு மெய்ப்பாடு பற்றிய ஒரு மூன்று வகுப்பு போட்டிருக்கேன். அது வந்து மெய்ப்பாடுனா என்ன, மெய்ப்பாடு குறித்த விளக்கப்பகுதிகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது போக எண்வகை மெய்ப்பாடுகள் பற்றிய முழு விளக்கப்பகுதியாக சொல்லியாச்சு. அதில் கடைசியில் முடிக்கும்போது என்ன சொல்லியிருப்பேன்னா, எல்லா மெய்ப்பாடுகளுக்கும் சான்றுகள் எழுதணும். ஆனால் இதுவே பெரிய கட்டுரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுடலாம். ஒவ்வொரு லைனாக சான்றுகள் எழுத ரொம்ப நல்லது. ஆனால் அந்த வகுப்பில் வந்து மிக நீண்ட வகுப்பான போனதுனால அதில் நான் சொல்லலை. ஆனால் ஆல்ரெடி இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாணவர்களுக்கான பிளஸ் டூ மாணவர்களுக்குள்ள பாடப்பகுதியில் உங்களுக்கு மெய்ப்பாட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து சில சான்றுகள் இருக்குது. அந்த சான்றுகளை மாணவர்களுக்கான பள்ளி மாணவர்களுக்காக போடுவதோடு டிஎன்பிஎஸ்சி தேர்வான மாணவர்களுக்கும் சேர்த்து போடுறதுனால யூபிஎஸ்சி மாணவர்கள் வந்து இதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த வகையில் இது எண்வகை மெய்ப்பாட்டியலுக்கான சான்றுகள் பகுதியை இடம்பெறுகின்ற இந்த பகுதியை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நம்ம அதில் பார்த்த சில பகுதிகள் இதில் வரும். மெய்ப்பாடு என்னன்ற ஒரு செய்தி மட்டும் இதில் ஏற்கனவே நீங்கள் படித்த செய்திகளாக வரும். இப்போ நம்ம வகுப்புக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து என்னென்னா, எண்வகை மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியர் பற்றிய ஒரு குறிப்பு, இரண்டு சுவைகள் மட்டும் சான்றுகள் மட்டும் பார்க்க போகிறோம். இது வந்து இதில் வந்து ஒரு அஞ்சாறு வரி சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் முடிஞ்சால் அஞ்சாறு வரியும் எழுதலாம், இல்லை ஒரு லைன் மட்டுமாவது நீங்கள் எழுதிக்கணும். சான்றுகள் இல்லாமல் அந்த மெய்ப்பாடுகள் வந்து புரியாது. அதனால் அதையும் சேர்த்தே தான் நீங்கள் படிக்கணும். இதையும் ரெண்டு வகுப்பாக இப்போ பிரித்து போட்டிருக்கேன். இதில் வந்து முதல் வகுப்பில் வந்து இந்த ஒரு முன்னுரை பகுதியும் ரெண்டு சுவைகளை மட்டும் பார்க்கலாம். இதில் நூல் வெளின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. அது வந்து என்னென்னா, இந்த எந்த பகுதி இந்த பகுதி வந்து எந்த நூலில் இடம்பெறுகிறது என்ற நூல் பற்றிய ஒரு அறிமுகம். அப்போ நம்முடைய இந்த பாடப்பகுதி தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் மெய்ப்பாட்டியில் இடம்பெற்றுள்ளது என்பதாக இந்த பாடம் தொடங்குகிறது. நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி பொருளதிகாரத்தில் உள்ள ஒரு பிரிவு தான் மெய்ப்பாட்டியல். தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல். அது பழந்தமுடைய நாகரிக செம்மையினை தெள்ள தெளிவாக விளக்குகின்ற ஒப்பற்ற பெருநூல். ஆக நம்மளுக்கு வந்து அன்றைய கால நாகரிகம் எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த இலக்கண நூல் மிக உதவியாக இருக்கும் என்பதாக ஒரு முன்னுரை. பிறகு தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதையியலின் நுட்பங்களையும் பேசுகிறது. ஆக இந்த தொல்காப்பியத்தில் வேற என்ன செய்தி இருக்கு, அன்றைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இலக்கிய இலக்கணங்களை பற்றிய முழுக்க நுட்பமான செய்திகளை எல்லாம் விளக்கி சொல்லி விதிகள் வழியாக விளக்கும் இலக்கணங்கிறதுனால. அது போக தமிழ் கவிதையினுடைய நுட்பங்களையும் சேர்த்து நுட்பங்கள் என்ன அர்த்தம்னா, நுணுகி பார்க்கக்கூடிய விஷயங்களையும் தெளிவாக நம்மளுக்கு விளக்கக்கூடிய ஒரு இலக்கண நூல் தான் இந்த தொல்காப்பியம் என்ற ஒரு முன்னுரை பகுதி. அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளதிகாரத்தின் கவிதைகளுக்கான பொருண்மை, உறுப்புகள், உத்திகள், அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்து எம்புகிறது. கவிதைகளுக்கான பொருள் எவ்வாறு இருக்க வேண்டும், அதனுடைய உறுப்புகள் என்று சொல்லப்படுகின்ற யாப்புன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம், உத்திகள் என்று சொல்லி நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல படிமம் தொன்மம் இதெல்லாம், அதில் இந்த இலக்கிய உத்திகளில் ஒன்று தான் இந்த மெய்ப்பாடு. அழகு பொம்மை போன்ற அணிகள் அணிகள் பற்றிலாம் படித்தா அது அழகு, இவற்றை எல்லாமே இது சிறப்பாக சொல்கிறது. எனவே இந்த தொல்காப்பியின் ஆசிரியர் வந்து யாருன்னா, தொல்காப்பியரை தமிழ் சான்றோர்கள் வந்து ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியன், மிக பெருமையுடைய புகழை மிக்கவன் இந்த தொல்காப்பியன் என்பதாக அறிஞர்கள் பாராட்டுகிறார்கள். நூல் முழுமைக்கும் இந்த தொல்காப்பிய நூல் முழுமைக்கும் உரையாசிரியர் யாருன்னா, அவர் எழுதிய நூற்பாவடியில் உள்ள இலக்கணத்துக்கான பொருளை எழுதியவர் இளம்பூர்ணர். முழுமையான உரை அவருடைய உரை கிடைக்குது. அடுத்து மெய்ப்பாடு நம்ம படிக்க போறோம்ல, அதனுடைய பொருள் என்னன்னு நம்மளுடைய வகுப்புல அந்த மூன்று வகுப்புலையும் மெய்ப்பாடு பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அது வந்து எத்தனை நம்பர்ஸ் சொல்லியிருப்போம், 8, 16, 32 எவ்வாறாக பிரிகிறது, மெய்யில் தோன்றுவது மெய்ப்பாடு என்பதா மட்டும்தான் சொல்லியிருப்போம். இதில் வந்து இன்னும் மிகச் சிறப்பான வரையறை இருக்குது. இதை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இலக்கியத்தை படிக்கும்தோறும் அதன் பொருளை ஆழப்படுத்துகின்ற வகையில் காட்டப்படும் உணர்ச்சி வெளிப்பாடை சுவை என்னும் மெய்ப்பாடாகும். இலக்கியத்தை நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய பொருளை வந்து இன்னும் நல்ல நுட்பமாக புரிஞ்சுக்கணும்னா அதில் என்ன உணர்ச்சி வெளிப்படுகிறதோ அதை தான் வந்து சுவை அல்லது மெய்ப்பாடு என்னென்ன சொல்வாங்க. எனவே சொல் கேட்டவருக்கு பொருள் வந்து கண்கூடாக தெரியும். அதை வந்து ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த பொருள் நல்லா புரிஞ்சிடணும், அந்த அளவுக்கு கவிதை எழுத இருக்க வேண்டும் என்பதாக தொல்காப்பிய உரையாசிரியர் பேராசிரியர் குறிப்பிடுகிறார். கவி வந்து கண் காட்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். கவி வந்து நுட்பமான பொருளை கண் போல் விளக்கி காட்டுவதாக இருக்க வேண்டும் என்பதாகவும் சொல்றாரு. இப்போ நாடகத்தில் நடிப்போரிடத்தில் தோன்றுகின்ற மெய்ப்பாடுகள் காண்பவரிடத்திலும் உணர்வுகளை தோற்றுவிக்கும். இப்போ வந்து நாடகம் பார்க்குறோம், ஒரு பாத்திரம் வந்து அழுகிறாங்க, பாத்திரங்கள் சிரிக்கிறாங்க, அப்படி கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொன்னா பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுக்கும் சிரிப்பு வரணும், அழுகையும் வரணும்.
அவனுக்கு வேற வேலை இல்லாமல் சிரிச்சிட்டு இருக்கான் அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டேத்தியா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அந்த அளவுக்கு உணர்வுகள் அதில் தூண்டப்பட வேண்டும். இலக்கியத்தில் வரும் செய்தி கண்ணெதிரே தோன்றுமாறு காட்டப்படுவதுதான் மெய்ப்பாடு. ஆக ஒரு இலக்கியத்தில் ஒரு செய்தியை படிக்கிறோம்னா அது அப்படியே நம்மளுக்கு கண்ணு முன்னாடி காட்சியாக வர வேண்டும். அதுதான் இலக்கியம். அதற்கு வந்து மெய்ப்பாடு உதவி செய்யும். இலக்கியத்தின் வடிவமும் பொருளும் சார்ந்த மெய்ப்பாடு மிகச்சிறந்த அழகியல் கோட்பாடாகும். ஆக வடிவமும் பொருளும் அப்படின்னா இலக்கியத்தினுடைய வடிவம் வந்து எவ்வாறு வெளிப்படுகிறதோ அதே போல பொருளும் சேர்ந்ததாக இருக்கணும். வடிவம் பொருளை தனியாக பிரிக்க முடியாது. எதை சொல்ல வருகின்றனோ அது வந்து பொருள், எவ்வாறு சொல்கிறோம் என்பது வடிவம். ஒரு சிறுகதையாக சொல்லலாம், ஒரு இலக்கியத்தை ஒரு கவிதையாக சொல்லலாம், ஒரு புதுக்கவிதையாக சொல்லலாம், கட்டுரையாக சொல்லலாம், செய்தியாக சொல்லலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு செய்தியை ஒரு கற்பனை நயத்தோடு வரும்போது அது இலக்கியமாக வடிவம் பெறுகிறது. அது வந்து எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த வடிவமும் அதனுடைய சொல்லப்படுகின்ற பொருளும் ஒன்றாக இருக்க வேண்டும், சேர்ந்து இருக்க வேண்டும். அந்த மாதிரி மெய்ப்பாடு மிகச்சிறந்த ஒரு அழகியல் கோட்பாட்டை நமக்கு விளக்கி தரும். இதெல்லாம் வந்து மெய்ப்பாடு என்பதற்கான மிகச்சிறந்த வரையறை, படிக்க வேண்டிய பகுதின்னு சொல்லிட்டேன். வந்து நம்ம அந்த பகுதியில் படித்த மாதிரி இது வந்து எட்டு வகை மெய்ப்பாடுகள் பற்றி இது பள்ளி மாணவர்களுக்காக சொல்கிறதுனால மிக அடிப்படை செய்திகள்லாம் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இந்த மூன்று நூற்பா படிக்கணும். நகை அழகு எளிவரன் மறுக்கு அச்சம் பெருமித வெகுளி உகை என்று இது என்ன விளக்கம் எல்லாமே அங்கே சொல்லியாச்சு. அதில் வந்து சும்மா ஒரு மேலோட்டமாக பார்த்தே பார்ப்புறோம். நகைக்குன்னா சிரிப்பு, இளிவரல்னா சிறுமை. இது வந்து இளிவரல் வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் பொருள் வந்து புரியாமலே இருக்கும். அதனால் இந்த பொருளையும் சேர்த்தே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறோம். சிறுமைப்படுத்துறதல் அப்படின்னா இவங்க வந்து விடுபட்டு போன அதாவது எல்லாத்துக்கும் அழுகைக்குன்னா விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கலாம் இவங்க பார்த்தீங்களா. அதனால் நூற்பாலை வந்து சில வார்த்தைகளை மட்டும் சொல்லியிருக்காங்க. சிறுமை என்பது ரொம்ப கீழ்மைப்படுத்துறது, மறுக்கைனா வியப்பு, பெருமிதம்னா பெருமை, வெகுளினா சினம், ஓகைனா மகிழ்ச்சி. இப்போ இந்த நம்ம இங்கே இந்த பகுதியில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் சுவைக்கான சான்றுகள் மட்டும்தான் படிக்க போகிறோம். அதுக்காக மட்டும்தான் இந்த வகுப்பை யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்திக்கணும். மித்தவர்கள் வந்து இது ஸ்கூல் புக்ஸை வந்து நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாடத்திட்டத்தை முழுமையாக படிப்பதற்காக தான் அந்த அவங்களுடைய சேனலில் இதை போட்டுப்போம், சரியா? ஆக நகை என்பது சிரிப்புன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கான சான்று பகுதி என்னன்னு கொடுக்குறாங்கன்னா நந்திக்கலம்பகம் என்ற, நந்திக்கலம்பகம் வந்து ஒரு சிட்டி இலக்கிய நூல்களில் ஒன்று. கலம்பகம், உலா, பிள்ளைத்தமிழ், தூதுன்னு நிறைய இருக்குல்ல, அதில் ஒரு நூல் நந்திக்கலம்பகம். அதில் வரக்கூடிய தலைவி வந்து என்ன மாதிரி சொல்கிறா அப்படின்னு கேட்டால் பாணனையினுடைய குரலை எள்ளி நகையாடுகிறாள். எள்ளுதல்னா ரொம்ப கேவலமா ரொம்ப கிண்டல் அடிச்சு சிரிக்கக்கூடிய பகுதி. எள்ளி நகையாடுதல், நகைனா சிரிக்கிறது. ஆக சிரிக்கக்கூடிய அவனை கேலி பண்ணி சிரிக்கக்கூடிய ஒரு தலைவி. எதுக்காக சிரிக்கிறா? அவனுடைய குரலை பார்த்து சிரிக்கிறா. அவன் வந்து பாடிக்கொண்டே வருவன் தான் பாணன். பாணன் என்பவன் இசையோடு பாடல்களை பாடக்கூடியவன் பேர் பாணன் பேரு. அது சிறுபான் பெருபான்ற இரண்டு வகையெல்லாம் உண்டு. இந்த இடத்துல என்ன வந்து நகையாடுதல்னால நகை என்பதற்கான சான்றாக இடம்பெறுகிறது. பாடல் வந்து ஈட்டு புகழ் நந்தி பாணனி எங்கேயிருந்தும் வீட்டிருந்து பாட விடிவளவும் காட்டில் அழும் பே என்றாள் அன்னை, பிற நரி என்றார், தோழி நாய் என்றாள், நீ என்றே நான். அவ்வளவுதான், நம்மளுக்கே புரிஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் ஓன்னு சொன்னாங்க, நான் உன்னைய நீ தான் வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னேன். எப்போ நீ வந்து தலைவண்டு புகழை பாடிட்டு நீ பாட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு வந்துட்டு இருக்க, ராத்திரி பூரா வந்து படிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட. அப்போ என்ன செஞ்சா என்னுடைய தாய் சொன்னா, ஏதோ சத்தம் கேட்குதே, விடிய விடிய காட்டில் ஒரு பேய் அழுதுட்டு இருக்கு போலன்னு சொல்லி என் தாய் சொன்னான். மற்றவங்களும் என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை தா பேயெல்லாம் கிடையாது, இது நரி உழையுதுன்னு சொன்னாங்க. தோழி என்ன சொன்னா, நாய் தான்ப்பா குறைக்குது, வேற ஒன்றும் இல்லைன்னு அவ சொன்னான். இது எல்லாமே தப்பு, வந்திருக்கிறது நீ தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுடைய குரல் எவ்வளவு கேவலமாக இருக்குதுன்னு சொல்லி அவள் எள்ளி நகையாடுகின்ற பகுதினால இதை வந்து நகைக்கு சான்றாக போட்டிருக்காங்க. ஈட்டுகின்ற புகழையுடைய புகழை ஈட்டுகின்றவன், ஈட்டுதல்னா பெற்றுக்கொள்ளக்கூடியவன், நந்தி என்ற நந்தி மன்னன், அவனுடைய பாணன் நீ, எங்கையர் தான் வீட்டிருந்து எங்களுடைய வீட்டின் முன்பாக, எங்களுடைய வீடு அதன் முன்பாக விடிவளவும் பாடுறார், விடிய விடிய பாடின, காட்டிலழும் பேய் என்றால் அன்னை, பிற நரி என்றார், தோழி நாய் என்றால் நீ என்று நான் சொன்னேன் என்பது இது வந்து மிகைப்பாடல்னு சொல்லி அவங்களே கொடுக்கும். மிகையான உணர்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களை சான்றாக கொடுத்துருக்கோம். எந்த பாடல் சான்று எழுதினாலும் கீழே ப்ராக்கெட்டில் எந்த நூல்ன்றது எழுதணும். அந்த பாடல் நம்பர்ஸ்லாம் நீங்கள் போடணும் அவசியம்னா அட்லீஸ்ட் அந்த நூலுடைய பெயர் மட்டுமாவது குறிப்பிடணும். அதனுடைய பொருளை வந்து தொடரில் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அது வந்து புத்தகத்தில் உள்ளது தான். புகழ்மிக்க தலைவனின் புகழ் பாடுவோனே, நீ எங்கள் வீட்டின் முன் இரவு முழுவதும் பாடின, அதை கேட்டு என்றால் விடிய விடிய காட்டில் எழும்பு என்றால், பிற நரி ஊழையிட்டது என்றன, தோழியோ நாய் குறைத்தது என்றால் நீ இல்லை நீ என்றே நான். வந்து அழுகை.
அழுகையில் அவனுக்கே தெரிஞ்சிச்சு. இது வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா, தலைவன் காட்டில் புலியுடன் போராடி இறந்து போயிட்டான். அப்போ தலைவி வந்து வருத்தத்தில் சொல்கிறான். இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து போரில் இறந்து போய் கிடக்கிறேன் காட்டில், ஐயோன்னு கத்துனேன்னு வச்சுக்கோ, என் சத்தத்தை கேட்டு காட்டில் இருக்க புலிகி வந்துடும்னு எனக்கு பயமாக இருக்குது. அடடா, இங்கே இப்போ இவனுடைய உடலை எப்படி விட்டுட்டு போக முடியாது, தூக்கிட்டு போயிடலாம் என்று நினைக்கிறான். தூக்கி எடுத்து செல்லலாம் என்றால் அவனுடைய மார்பு மிக அகன்றதாக, அப்படின்னா என்னத்தோ வெறும் மார்பு மட்டும், வெயிட்டே அவன் ரொம்ப இருக்கான், அவனை தூக்கிட்டு போக முடியலை. சரி, இவ்வாறு என்னை கஷ்டப்படுத்திய கூற்றுவன் என்று சொன்ன யமனும் என்னை மாதிரி தான் துன்பப்பட வேண்டும், அவனும் பாரு என்ன மாதிரி துன்பப்படணும் என்பதாக அவள் கூற்றுவனை சபிப்பது போல பாடும் பொழுது தன்னுடைய அழுகையினுடைய வெளிப்பாடாக இந்த பாடல் அமைகிறது. ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே, அனைத்தனன் கொளினே, அகன்மார்பு எடுக்கவல்லேன், என் போல் பெரு விதிர்ப்பு உருக, நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே. ஆக ஐயோன்னு கத்துனா புலி வந்துவிடும் என்று அஞ்சுவேன், பயப்படுவேன். அணைத்து கொள்ளலாம் என்றால் உன்னுடைய அகன்ற மார்பை எடுக்கவில்லை, அகன் மார்பு என்றால் அகன்ற மார்பு, தூக்கி போக முடியவில்லை, என் போல் பெரு விதிர்ப்பு உருக, அதுவும் துயரப்படட்டும், எது நின்னை இன்னாது உற்ற அரணில் குறி, உன்னை என்னோடு இருந்து பிரித்த இந்த கூற்றுவனாகிய அவன் வந்து இதே போல என்னை மாதிரி துன்பப்படட்டும் என்று சொல்லுகிறாள். கூற்றுப்பாடல் பொருள் வந்து கொடுத்துருக்கோம். போரில் இருந்துவிட்ட தலைவனை உடலை பார்த்து தலைவி, ஐயோ எனக்கு அதில் நான் புலி வரும், என் அஞ்சுகளை தூக்கி எடுத்து சென்றால் மார்பு என்னால் உன்னை தூக்கி செல்லவும் இயலாது. இவ்வாறு துன்புறுவண்ணம் செய்தது என் இந்த கூற்றுவன், அந்த கூற்றுவனையும் என்னை போல் துன்புறட்டும். கூற்றுவன் சொன்னால் யமன்றதை நினைவில் வச்சுக்கணும், அதை கூற்றம்னு சொல்லுவாங்க. இது இரண்டு சுவை பார்க்குறோம். மீதி ஆறையும் அடுத்த வகுப்பில் மிக எளிமையான பொருளோடு பார்த்து முடிச்சிடலாம்.